Hi guys, good morning. பாஸில் கஃபே காஃபி டே இருக்குது, அதனால் ஒரு சின்ன மீட்டப் சண்டே அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன மீட்டப் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன். அண்டு ஃபர்தராக என்ன பிளான் அப்படின்னா, என்னோடய கூட வர ரைடர்ஸுக்கிட்ட சில சஜஷன்ஸ் கேட்கணும். எந்த மாதிரியான ட்ராவல் சூட்டு, அதாவது ஜாக்கெட் வாங்கினா நல்லாயிருக்கும், அப்புறம் ஹெல்மெட்டு ஏதாவது ஒன்று நல்ல சஜஷன் ஒன்று அவங்கள்ட்ட கேட்கணும். நம்ம ஆன்லைனில் பார்க்கறத விட யூஸ் பண்ணுறவங்ககிட்ட கேட்டால் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காதே. சேரு நேற்று ஃபுல்லாக மழை பெய்யறதுனால ஃபுல்லாக சேராக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துட்றேன். இவ்வளோ ரோட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் 150 வச்சுருந்தேன். அப்போ வந்து ஒரு 700 ருபீஸுக்கு ஸ்டீல் பேட்லேயே அதுலேயே வந்துட்டு ஒரு ஹெல்மெட் வாங்கியிருந்தேன். அது வந்து குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து நான் பார்க்கிங்கில் வந்துட்டு இந்த சைடு மிரர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நான் வந்து மாட்டிகிட்டு போயிருந்தேன் பெய்டு பார்க்கிங்கில் வண்டியை பார்க் பண்ணிட்டு போகும்போது. அது வந்துட்டு யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அது வந்து அந்த ஹெல்மெட் போ நான் வந்து 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அவங்க வந்து ஹெல்மெட் கொடுக்குறது இல்லையா. ஸோ அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இருந்தாலும் அவங்க வந்துட்டு நார்மல் ஹெல்மெட் கொடுத்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ATIF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்மெட் கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஹெல்மெட்டையும் காலையில் கீழே போட்டு இந்த முன்னாடி ஃப்ரண்ட் கிளாஸ் உடஞ்சி போச்சு. கிளாஸ் உடஞ்சாலும் பிறகு ட்ரைவ் பண்ணும்போது அதிகமாக விண்டு வந்து நம்ம ஃபேஸில் அடிக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். ஏதாவது கல் சின்ன கல் வந்து அடித்தாலும் மிகப்பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும் ஃபேஸில். ஸோ அதனால் இப்போ போய் இந்த கண்ணாடி சேஞ்ச் பண்ணிட்டு போகணும். அது போக ஒரு பெட்டர் ஹெல்மெட், ஸ்போர்ட்ஸ் ட்ரைவிங் லாங் ட்ரைவ் போகிறக்கெல்லாம் வந்துட்டு ஒரு அதிகமான நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கிற ஹெல்மெட்டாக வந்துட்டு கோர் ரைடர்ஸ்கிட்ட வந்து நான் சஜஷன் கேட்கணும். ஸோ சரி போகலாம், போய் அவங்கள மீட் பண்ணலாம். என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கான், சந்திர பாபு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்டு சந்திர பாபு. ஒன் என்ன பாபு, ஓகே. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு அண்ணா கடை போட்டிருந்தாரு. அந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் அந்த ஹெல்மெட் உடஞ்சி போன கண்ணாடி வந்து சரி பண்ணுறதுக்கு வந்துருக்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் மிஸ்டர் பாபு அவர் வந்து ஒரு கண்ணாடி உடஞ்சி வச்சிருக்காரு. அந்த கண்ணாடி இல்லை, அந்த கண்ணாடி இருக்காங்க உங்கள்கிட்ட? இல்லை இருக்கு. இருக்குங்களா? இதுக்கு கண்ணாடி இருக்குதுன்னு சொல்கிறாரு. சேஞ்ச் பண்ணுறியா? மாதிரியே மாதிரியா? இல்லை ஹெல்மெட்டே மாதிரியா? இல்லை கண்ணாடி மாதிரியே இல்லையா, மாற்றிக்கிறியா? ஸோ இவனும் கண்ணாடி மாத்துறா. ஸோ நானும் இவனும் சேர்ந்து ரெண்டு வண்டிக்கு ரெண்டு கண்ணாடி மாற்ற போகிறோம். சாரி, ரெண்டு ஹெல்மெட்டுக்கு ரெண்டு கண்ணாடி மாற்ற போகிறோம். ஓகே, மாற்றிட்டு காமிக்கிறோம். கிளம்பி செங்கப்பள்ளி வந்து செங்கப்பள்ளியிலேருந்து சேலம் டு கொச்சின் ஹைவே ஏரியாச்சு. எவ்வளோ டைமில் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரில. ஸோ ஏற்காடு போயிட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம். அதுக்கு நடுவில் வந்து ஏதாவது டீ பிரேக் ஏதாவது எடுத்துன்னு சொன்னாலும் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிறேன். 11:20 ஆகுது. நாங்கள் வந்துட்டு சேலம் கொச்சின் பைபாஸில் ஏற்காடு போகிற ரோட்டில் வந்துட்டு சாரி சேலம் ரீச் பண்ணுற ரோட்டில் வந்துட்டு ஒரு 40 kilometers சம்திங் முன்னாடி இருக்கிறோம். சேலத்துக்கு 40 kilometers முன்னாடி இருக்கிறோம். ஏற்காடுக்கு வந்துட்டு கரெக்டாக 72 kilometers காமிக்குது. ஸோ இப்போ கிளம்புனாலும் கரெக்டாக வந்துட்டு ஹில் ஸ்டேஷன் ரீச் பண்ணி அந்த இடத்துல வந்து நாங்கள் ஆவரேஜ் ஸ்பீடில் போக முடியும், ஸ்லோவாக தான் போகணும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் எங்களுக்கு டைம் லேக் ஆகும். ஸோ அப்படியே ஒரு 1 hour+ ஆகும் கண்டிப்பாக ஏற்காடு போய் ரீச் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி டீ பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில் உட்காந்துட்ருக்குறோம். அதாவது சேலம் ரோட்டை வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து கரெக்டாக எந்த இடம்னு தெரியல. எங்கூட வந்து இன்னொரு டாமினர் வச்சுருக்கிற ஒரு பேர் தீபக். அவர் வந்துட்டு ஏதோ சின்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி போட்டு நாங்கள் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு அவங்க பின்னாடி ஒர்க்கை முடிச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்துட்டு டீ சாப்பிடலாம் சொல்லி உட்காந்துட்ருக்குறோம். இல்லைன்னா அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம், ஏன்னா அவங்களும் கூட வந்துட்டு இருந்தாங்க. தெரியும் ஒர்க்குன்னு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள விட்டு சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். சரி வரட்டும், வந்த வரக்கு ஒட்டுக்காக சாப்பிட்டுக்கலாம் அப்படி. ஸோ இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறது எக்ஸ்ட் என்ன எக்ஸ்ட் சொல்லியிருக்கியா? கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அதாவது வந்துட்டு சேலம் போகிற வண்டின்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் இருக்கிற பேசஞ்சர்ஸுக்கெல்லாம் ஒரு டீ பிரேக்காக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு முட்டை பஸ்ஸை எடுத்து வச்சு பிரேக் பண்ணிட்டு இருக்கிறான். பட் லெமன் டீ, லெமன் டீ சொன்னேன் வந்துருச்சு, பார்த்துக்கிட்டு லெமன் டீ. நான் ஒரு மிரண்டா ஒன்று,
ஆனால் மினி பார்ட்டுங்களா? மினி பார்ட்ல 6 லிட்டரா? மினி பார்ட்டு ஆமாம். அப்புறம் ஒரு எக்ஸ், ஒரு லெமன் டீ, வேற அவ்வளோதான். ஃபைனலி டீ சாப்பிட்டாச்சு. டீ சாப்பிட்ட இடம் பார்த்தீங்கன்னா என்ன பேக்கரி, இது ஸ்ரீ வாரி பேக்கரி. ஒரு லெமன் டீ, ஒரு எக் பப்ஸு, அப்புறம் ஒரு ஜூஸு. நான் குடித்தது லெமன் டீ, அவன் குடித்தது எக் பப்ஸுங்க ஜூஸுங்க. எப்படா இருந்தது ஜூஸு? திரும்ப ஜூஸ் எப்படி இருந்தது? ஜூஸ் எப்படி இருந்தது? நல்லா இருக்கும். சரி, என்ன என்ன சொன்னேன்? டேய் உட்காரா, ஸ்டாண்டு போயிட்டா ஃபோட்டோ எடு. வண்டியில் போட்டா இந்த ஃபோட்டோ செஷன். ஏற்காடு வந்தாச்சு. ஏற்காடு ஹில் ஸ்டேஷன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அப்பாய் போகும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணி மேலே போகும்போது உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறோம். யார் வண்டி? வண்டியெல்லாம் தொடச்சது தான். நேற்று மழை பெஞ்சு பூரா சேரடிச்சிருச்சு. What we do here is go back, 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 back. ஏற்காடு வந்தோடனே ஃபஸ்ட்டு
ஏற்காடு உள்ளே என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு போட் ஹவுஸ் தான் இருக்குது. போட் ஹவுஸில் போகிறக்கு ஐடியாவே இல்லை. சரி இருந்தாலும் சரி பக்கத்தில் ஏதாவது நிறைய பானிபூர் கடை எல்லாம் கேளான் அது இதுன்னு வச்சுருக்காங்க. சரி ஏதாவது சாப்பிட்டுட்டு சரி ஏதாவது போட் ட்ரை பண்ணலாம், மேனுவல் அதாவது வந்து காலில் பெடல் பண்ணுற போட்டு இல்லைனா மோட்டர் போட் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு மசால் பூரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மசால் பூரி வாங்கிட்டு உட்காந்துட்டுருக்குறோம். நான் பாதி சாப்பிட்டாச்சு. அவன் வந்து நின்றுட்டே சாப்பிட்ருக்கான், உட்கார மாட்டேன்னுக்கிறான். உட்காந்து சாப்பிட்டா சாப்பிட முடியாதாம்மா. ஸோ மசால் பூரி எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லணும். உண்மையிலேயே மசால் பூரி ரொம்ப அந்த அக்கா நல்லாவே ஃபுட்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. செம டேஸ்ட்டு. யா இட்ஸ் குட். பூரி அந்த பானிபூரி அப்புறம் கேரட் தறி போட்டிருக்காங்க. அப்புறம் ஏதோ ஒரு வத்தல் மாதிரி போட்டிருக்காங்க. தென் கடலை போட்டிருக்காங்க. கடலை பார்த்தீங்கன்னா தெரியும். உப்பு கரெக்டாக போட்டு அந்த குழம்பு இருக்குது அவங்களோட இந்த ஃப்ளேவர் குழம்பு ஊற்றிருக்காங்க. போல் பானி பூரிக்கும் டேஸ்ட் கொடுக்கறது அந்த குழம்பு தான். ரொம்ப காரமாக ஸ்பைசியாக. இட்ஸ் குட், ரியலி குட்.